ஹலோ கேஷ் வெல்கம் பேக் டு பிக் பிரெய்ன் இங்கே சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராண்டி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன அதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ப்ராக்டிஸ் மோட்ல ஏன்னா போன தூரம் ஆடும்போது வீடு என்ன எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் எங்கெங்கே ஐட்டம்லாம் இருக்குதுன்னு தெரியாமல் ஊட்டாயிட்டே இருந்தோம் இன் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படி நடக்கக்கூடாது அதனால் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் கண்டுபிடிக்கலாம் எல்லாத்தையும் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மோட்ல இருக்குது நான் உள்ளே நான் காமிக்கிறேன் கைஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபைனலாக உள்ளே வந்திருக்கு இந்த மாட்டில் கிராணியே இருக்காது கைஸ் ஆனால் கம்ப்ளீட்லி டேஞ்சர்லேருந்து எஸ்கேப் இல்லை அதனால் வாங்க இப்போ போய் தேடுவோம் அதாவது கிடைக்குதான்னு இல்லை வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சத்தம் மட்டும் கிராணி வராது சரி வாங்க வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் முதல்ல பார்த்தா இந்த பெட்ரூம் இதை நான் வச்சுக்கணும் கைஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாய்லெட் இருக்கோன்னு நான் நினச்சது கரெக்டு இது என்னது கைஸ் ஏதோ சீலிங் வரலாம் இருக்குது பயமாக இருக்குது அது அப்புறமா பார்ப்போம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரூமு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே அங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது கைஸ் அது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் கைஸ் அதனால் வீடியோவில் லேட்டராக பார்க்குறோம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் லேட்டாக பார்த்துக்கலாம் ஆனால் சீக்ரெட் பேஸ்லாம் லேட் லேட்டாக பார்த்தா தான் நல்லாயிருக்கும் முதல்ல வாங்க நம்ம நார்மலாக போக வேண்டிய இடத்துக்கெலாம் போகலாம் இது பார்த்திங்கன்னா நார்மலான பெட்ரூமு இது பார்த்திங்கன்னா இது இந்த டோர் நம்ம தொடர்ந்து போகவே இல்லை இது எங்கே போகுதுன்னு பார்ப்போம் ஓ கைஸ் இதுக்கு அப்ச் ரொம்ப பெரிய வீடு தான் நினைக்கிறேன் கைஸ் கிராணி வீடு ஓ கைஸ் பயமா இருக்கு கைஸ் இந்த ரூமே ஏ தள்ளி விடு தென்ன கைஸ் கிராக் மாதிரி இருக்கு இதோ ஓ நோ கைஸ் இப்படி கீழே விழுந்தா காலி ஏற்போம் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா எதுவும் ஆளு நல்ல வேலை ஓ நோ விழுந்துட்டோம் கைஸ் இவ்வளோ பேடா இருக்கேன் கைஸ் கேம்ல ஆல்ரெடி ரெண்டு நிமிஷம்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விழுந்ததுக்கு டே டூ ஆகுது கைஸ் நம்மளை யார் மேலே தூக்கி வச்சானு கூட தெரியல கிராணி கூட ஏதோ வெக்கேஷன் மாதிரி போயிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ் ஐ ஹாவ் டு லீவ் திஸ் ஹவுஸ்னு காமிச்சிது வாங்க கண்டினியூ எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் தான் இருந்தோம் நாங்கள் இந்த ஒரு ஃப்ரூட் கிளாக்கில் இருக்குல்ல மகிராக்கில் தான் இருக்குது வாங்க சீக்கிரம் போவோம் பார்த்தீங்கன்னா இந்த மேனிக்கன் தான் பார்த்தோம் அது பேர் அப்படி தான் சொல்லுவேன் இதாக பார்த்தீங்கன்னா ஏதோ இதெல்லாம் எடுக்கலாம் பட் ஐ நீட் ஆமர் இது பார்த்தீங்கன்னா ஹைடிங் தான் இது என்னது ஓ இல்லை தள்ளி உள்ளாங்க அதுக்கப்புறமா இங்கே என்ன ஸ்பெஷல் ரூம் மாதிரி இருக்குது இங்கே எப்படி உள்ளே போனோம் ஏதாவது கீ செட் பண்ணணுமா ஐ நீட் அ ஸ்பெஷல் கீ இதுவும் கண்டுபிடிக்கிறோம் கைஸ் அம்மா ஒரு ஆமரை கொண்டு வந்து உடு உடச்சி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறோம் கைஸ் அம்மா மேனுக்கு தள்ளி விட்டுருவோம் இது என்னன்னு பார்க்குறோம் கைஸ் இப்போது இது பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் அ பெயிண்டிங்லாம் இருக்குது சி ஓ இதுதான் கைஸ் அந்த பாத்ரூம் கைஸ் நம்ம பார்த்தோன்னு சி இப்போ இது இங்கே தான் இது இருக்கா கார் கீ கிடக்குது கைஸ் ஆனால் கைஸ் நம்ம இன்னைக்கு வீட்டை சுத்தி தான் வந்திருக்கோம் சரி கார் கே இப்ப டிராப் பண்ணிருவோம் இப்போ வரைக்கும் வாங்க இப்ப கீழ போய் சர்ச் பண்ணுவோம் இது என்னது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெலன் இருக்கு கைஸ் இதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த இதுல வச்சு ஸ்லைஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் எதுக்கும் இதை வச்சுப்போம் மகேஷ் சம்திங் இஸ் இன்சைட் திஸ் மெலன்ஸ் ஓ பை கைஸ் அது என்ன கைஸ் சவுண்ட் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது இதெல்லாம் அப்புறம் செக் பண்ணுவோம் ரூமை கண்டுபிடிக்கணுன்ட்டு இப்படி சுற்றுறோங்க இது பார்த்தீங்கன்னா அது கியர் பாக்ஸ் மேலாம் ஒன்று இருக்குது இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸு இங்கே போய் சும்மா ஒரு தூரம் மெலன் ஸ்லைஸ் பண்ணுவோங்கய்ஸ் நல்லா இருக்கான்னு பார்த்து மெலனை வச்சு ஸ்லைஸ் பண்ணி அப்படி இன்னும் இருக்குனுச்சு என்னது கைஸ் அது விழுந்தது கி இது எதுக்குன்னு ஆனால் கேமில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு இந்த டோர்க்குள்ளே போய் எதுவும் போகல இங்கே தான் பார்ட் ஆஃப் ஷார்ட் கேன்லாம் இருக்குது நம்ம ஒரு ஒருத்தரும் இடம்லாம் மாறுது இது என்னது கைஸ் இது என்னது கைஸ் பூசாக இருக்குது பூசா கைஸ் நம்ம இந்த இடத்த பார்க்கவே இல்லை கைஸ் நம்ம கைஸ் இந்த அண்டர்கவுண்ட் டனல் ஒரு இடம் மாதிரியே இருக்கு ஓ பை கைஸ் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ் ஓ கைஸ் நம்ம கி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகலான்னு நினைக்கிறேன் ஓ கைஸ் இந்த பேஸ்மெண்ட் தான் கைஸ் பேஸ்மெண்ட்டுக்கு எப்படி கைஸ் வந்து தெரியல கைஸா ஓ பார்த்தீங்கன்னா இங்கே தான் கைஸ் இருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கேயோ ஒரு ரூட் மாதிரி இருக்குது போய் பார்ப்போம் நம்ம ஏன்னா இந் இது இதுதான் இப்படி ஒரு ரூட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா இருக்குது ஏன்னா இப்படி தள்ளி விடுவோங்க சினிமே அப்புறந்தாங்க வீடே தெரியும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு நிமிஷம் வீட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இது என்ன ரூமு ஓ ரிமோட் கண்ட்ரோல் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் ரூமுக்கு தள்ளி பார்ப்போம் எதாவது இருக்கா நான் கைஷ் இது கதவு மாதிரி வருது ஓ மை கார்டு காய்ச் தோ என்னதோ கைஷு இது நோ கைஸ் இந்த பிக்சர் எனக்கு பிடிக்கல ஓன் பை சப் கைஸ் ஐயா கே ஓ இந்த காக்கா விடாது போல இருக்கு கைஸ் சரி கைஸ் நம்ம விட்டு போவோம் இதுல ஏதாவது இருக்கா இது என்ன இடம் தான் தெரியல கைஸ் இது என்னது கைஸ் இடம் அந்த வீடு வேற பூட்டி இருக்கு கைஸ் ஏன் வேறு எதாவது வழி இருக்கா பாத்தீங்கன்னா இதே வச்சு ஷூட் பண்ணோம் இங்க எதாவது மீட்டாதான் இருக்கு இதை விட்டு போக வழியே இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ் ஏன்னா இவ்வளோ நேரம் எக்ஸீட்டு தெரோ கடவுள் இங்க இருக்கான்னு கைஸ் ஓனோ கைஸ் அப்படிதான் கைஸ் போக முடியும் ஆனால் அப்படி ஏற முடியாது வாங்க வந்த வழியிலே போவோம் கைஸ் என்ன வந்து இந்த இடத்துக்கு திருப்பி வருவோன்னு நினைக்கிறதா போது இப் என்னது கைஸ் கோடு பேட்லாக் கோடு இது எனக்கு தெரிஞ்சு எக்ஸிட் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் எங்கே கைஸ் இது ஆ நல்ல வேலை கைஸ் அங்கே தொலைஞ்சி போல நம்ம வாங்க நம்ம மறுபடியும் போகலாம் இந்த ரூம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த வீடு காம்ப்ளெக்ஸாக இருக்குது இது என்னது கைஸ் இது இது என்ன இடம் கைஸ் ஐ நீட் வெப்பன் கியூ கைஸ் இதை வச்சு போட்டு இருக்கேன் தெளி விச் இது எதுக்குன்னு தெரியல கைஸ் இதை கிளிக் பண்ணால் இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும்னு தெரியும் இது எக்கச்சக்க தூரம் நானே பார்த்துருக்கேன் கைஸ் கிராணியை ரெக்கார்ட் பண்ண மாடும்போது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது

வைக்கணும் வைப்போம் கைஸ் இங்கே இதுக்கு இன்னொரு மாடி இருக்கக்கூடாது நினச்சோன்னே ஒரு மாடி இருக்கு ஓனோ கைஸ் இது என்னது கை ஸ்பைடர்லாம் ஓ பைஸ் அப் கைஸ் ஒரு ஸ்பைடர் எப்படி கைஸ் மனுஷன் கொல்லுது இது சைஸ்ல சைஸில் ஓனோ கைஸ் இப்போ ஆடு ரொம்ப தப்பு கைஸ் நம்ம இவ்வளோ பெரிய பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஸ்பைடர் வந்து கெடுத்து விட்டுருச்சு இப்போ தெரிஞ்சிருச்சு மேல் ரூமில் எதை எடுத்துக்கிட்ட ஒரு டேஞ்சரஸான ஸ்பைடருக்கு அதையும் எனக்கு தெரிஞ்சு அந்த வெப்பன் கீ வச்சு போட்டு தள்ளணுன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல கைஸ் வாங்க கைஸ் நம்ம மிச்சதெல்லாம் தேடி பார்ப்போம் இன்னும் நம்ம அந்த கார் பேஸ்மெண்ட்டுக்கு போகல அங்கே நேற்றுக்கு பார்த்தம்போது ரூம்ஸ்லாம் இருந்தது அது என்னன்னு போய் செக் அவுட் பண்ணுவோம் அப்புறமா இது என்ன ரூம் கைஸ் நம்மளுக்கு இதுக்கு ஐ நீட் ரிமோட் கண்ட்ரோல் கைஸ் எங்கேயும் பார்த்தோம் கைஸ் நான் மறந்துட்டேன் கைஸ் எங்கேனே தெரில கைஸ் க இப்போ திருப்பி கடைச்சா நல்லாயிருக்கும் கைஸ் அது அம்மா ஆமர் தேவை இன்னொரு ரூமுக்கு போகிறோம் இது என்ன ரூமுன்னு தெரியல வாங்க நாகை ரூம் இது எதா பண்ண முடியுமா கைஷ் இந்த ரூமை வச்சு வெயிட் பண்ணுங்க எதாவது பார்ப்போம் ஆன் ஆஃப் ஆன் பண்ணால் என்ன ஆகும் ஓ நோ கைஸ் புகையாக வருது இது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஓடிடலாம் பார்த்தீங்கன்னா ஆமர் எடுத்து சீக்ரெட் ரூமுக்குலாம் போகிறோம் இப்போது போய் தான் ஆகணும் ஏன்னா இந்த இந்த வீடியோ பாயிண்ட்டே இருக்கிற இடத்துக்குலாம் போகணுன்னு தான் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஆமர் எடுத்துட்டோம் ஓ நோ கைஸ் என்ன கைஸ் நவுர நவுத்த முடியல அதான் ஸ்ட்ரக் ஆயிடுச்சா ஆஹா இல்லை கைஸ் நவுத்த முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் ரூம்கெலாம் நான் போல கேஷின் பயமாக இருக்குது அதனால் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாங்க ஸ்பைடர் ரூம் தேர்ட் ஃப்ளோர் இந்த இது ஃபுல்லாக ஹார்ட் அட்டாக் கொடுக்குது கஷ் இந்த கேமு இந்த கேம் தான் கஷ் இந்த கேம் இந்த உலகத்தில் பயங்கரமான ஆளாக இருப்பான் வாங்க பிளாங் இது என்ன கஷ் ரூம் குழந்த பேண்ட் ஆஃப் ஷார்ட்னு இது என்ன கைஸ் ஓனோ கைஸ் எப்போதான் லாக் ஆக்கிரம் இங்கே தான் வைக்க முடியுமா கைஸ் பிளாங்க்ஸை இங்கே மட்டும் பிளாங்க் வைக்க முடிஞ்ச மாதிரி என்ன நல்லாயிருக்கும் சூப்பர் கைஸ் இப்போ நடந்து போகலாம் கைஸ் நடந்து வந்துட்டோம் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அங்கே கியர்லாம் இருக்குது இதுதான் ஏதோ ஒரு ரூம் தாங்க சிசிடிவிலாம் இருக்குது ஆ இந்த டார் இப்போ திறக்கலாமா இல்லை கைஸ் சரி கைஸ் இப்போ நம்ம நிறையா கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வீடியோவில் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா அந்த குட்டி பிளே ஹவுஸ் ஒன்று இருக்குது அங்கே ஆனால் அது இந்த வீடியோ அளவுக்கு தேவை என்ன மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸில் இது கைஸ் அது பேர் என்னது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் கைஸ் இங்கே இது அந்த ரிமோட் கண்ட்ரோல் இன்னுமே கண்ணில் பட்டா எடுக்கிறோம் கைஸ் இந்த ரூம் காட்டவே இல்லை உங்களுக்கு ஏன்னு தெரியலை அந்த ஔஷத கோளாறுல எங்கேயாவது கைஸ் அதாங்கன்னு கண்டுக்காதீங்க வாங்க இப்போ போகலாம் ஓ கைஸ் இந்த இடத்துக்கு வந்திருப்போம் இது என்னது இங்கே போய் நின்று பார்ப்போமே இது இது அந்த இடம் கைஸ் நம்ம ஒரு இடத்துல எக்ஸிட் இல்லைன்னு சொல்லி இப்படி பார்த்தோம்னா அந்த இடம் கைஸ் இது எப்படி காய் சிங்கலாம் வரும் வேற லெவலில் இவனோட கெத்தா ஒரு வீடா பண்ண முடியாது கோடு சீக்கிரம் ரிமோட் கண்ட்ரோலை தேடி அந்த கடைசி ரூமை லிஸ்ட்டை கண்டுபிடிக்க பார்க்கறோம் எங்கேயா டிராப் பண்ணியிருந்தா பண்ணியிருப்பேன் ஐ இது என்னது கைஸ் ஐ நீட் ஆம ஓ நோ கேஷ் நம்ம ஆமர் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் தெரியாம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆக்சிட் அந்த ரூம்ல என்ன இருக்கும்னு ரிமோட் கண்ட்ரோல்லாம் இருக்கு கைஷ் யூ நீட் டு கெட் ஓ மை காஷ் எப்படியாவது யூஸ் பண்ண முடியுமா ஓகே இந்த கேம் கடுப்பேத்தும் ஒன்று பாத்தீங்கன்னா கிராண்டி இல்லைன்னு உண்மை உண்மைதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பண்ண முடியும் யூஸ் நம்மளால என்ன இருக்குண்ணா நாகாஷ் இது ஒரு ஸ்ப்ரே இருக்கு இதுதான் காஷ் எனக்கு தெரிஞ்சு ஸ்பை கொல் கொல்றதா இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா கிராண்டி எழுதி இருக்கு என்னதுன்னா ஐ வில் பி பேக் ஓ மை கார்டு டைம் லிமிட் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இதை வச்சு ஸ்பைடரு எடு எதிர்த்து பார்ப்போம் ஆனாலும் ஸ்பைட்ரு கொஞ்சம் பயமா இருக்கு கேஷ் எனக்கு நான் ஸ்பைடர் பாய் பிரைட் இட் ஆன் இருக்கு மேன் வாடா 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 ஓ மை மாடு காஷ் நம்ம அதை வச்சு கூட முடியாதா கேஷ் சரி கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் வீட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டி மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் கைஸ் கிராண்டி வீடியோனாலே அது ஐயோ இந்த ரத்த ஸ்க்ரீன் கைஸ் திருப்பி சரி கைஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் அதுக்கப்புறமா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ் அப்புறமா கிராணியில் தோக்கடிக்கிற எபிசோடெலாம் போகணுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் கைஸ் ஜாலியாக இருக்கும் ஒரு என்ஜாய்மெண்டாங்க கேம் கேமை தோக்கஸ் அதுக்கான நெக்ஸ்ட் இது ப்ராக்டிஸ் மோடில் எக்ஸ் இது எஸ்கேப் பண்ண பார்க்கலாம் கைஸ் ஏன்னா அப்போ தான் ஒரு இன்னும் தெரியும் எப்படி எஸ்கேப் பண்ணுறதுன்னு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஈஸி மோடில் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணலாம் அது மாதிரி எப்போ நம்ம எஸ்கேப் பண்ணுறோமா கைஸ் அப்போ தான் கைஸ் இதோடய எபிசோடெலாம் முடிக்கிறோம் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறது வேஸ் ஆகக்கூடாது சரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்